ربك الناس صلى الله عليه وسلم بريدي إلا بيك خامدت إن داركتا داركتا نمت صلير சரியா, இது வந்துட்டு உங்களோட கிரெடிபிலிட்டி, உங்களோட ரெபுடேஷன். இது சம்டைம்ஸ் வந்துட்டு போரிங்கா இருக்கும், சில சமயம் பெயின்ஃபுல் ப்ராசஸா இருக்கும். இருந்தாலும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதை பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள உங்களை மாற்றிக்கோங்க. இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு வந்து நின்று பேசுற மாதிரி போர்டில் எழுதுற மாதிரி இருந்தது. அப்ப நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னா தலை இடிக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் வேலை வந்துட்டு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் அது கேமரா வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏன் அப்படின்னா அது நின்று நின்று புரிஞ்சு பேசணும் அப்படின்னா கான்பிடன்ஸ் இருக்காது. இப்பெல்லாம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு அப்படின்னா நீங்க உங்களை நீங்க உங்களோட உங்களை நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு குயிக்கா நீங்க பண்ணல, அந்த பழக்கம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். சரியா? ஓகே, குட். அதுக்கப்புறம் நீங்க பிசி வந்து பிசி நீங்க அசோசியேட்டா இருக்கக்கூடிய பீப்புள் எப்படி வந்துட்டு உங்களோட என்ன நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலியில யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் அது வந்து ரீச் பண்ணிங்க, அதோட காசு கொடுக்காம சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கீழே கஸ்டமர் பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கணும். இது எவ்வளவு எவ்வளவு நீங்க சீக்கிரமா நீங்க பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு நல்லது. நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு நீங்க கேட்டீங்க நம்மளோட அகாடமியில வந்துட்டு நிறைய ஸ்டோரி கேட்டீங்க. அந்த ஸ்டோரியில வந்து நீங்க கவனிக்கும் போது சின்ன சின்ன பீப்புள் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆனது, அதுக்கப்புறம் பெரிய லெவல் வரைக்கும் பாத்தீங்க. அதில் ஒரு ஸ்டோரி வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அவங்களுக்கு. இந்த ஈஸ்வரி இந்த தருமபுரியில இருந்து அவங்களோட அந்த ஸ்டோரியோட என்ன சொல்றது, ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு காசு இல்லாமல் இருந்தவங்க வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கீழே 25 கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சூப்பர்வைசர் ஆயிருக்காங்க. சூப்பர்வைசர் ஆகி ஹையர் லெவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்ப அவங்களோட இன்கம் வந்துட்டு மூணு வகையான இன்கமா வந்துட்டு என்ன அப்படின்னா மாறிடுச்சு. ரீட்டைல் இன்கம், ஹோல்சேல் இன்கம், அதுக்கப்புறமேட்டு ராயல்டி இன்கம். சரியா? ஆனா அது நீங்க பண்ணும்போது அவசரப்படக்கூடாது, தப்பு தப்பா பண்ணிட்டாதீங்க. ஆனா நீங்க அது பண்ணும்போது உங்களுக்கு நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன, நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஸ்டக்கல்ஸ் சேலஞ்சஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். சரியா? வேகமா வந்துட்டு அப்படின்னா டெவலப்
சின்ன பேருளோட பிலாசபி வந்துட்டு அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரியா? நீங்க அது நீங்க பாருங்க, நீங்க அது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். என்ன நடந்ததுனாலும் சரி, நம்ம நினைக்கிறது நடந்ததுனாலும் சரி, நம்ம நினைக்கிறது நடக்கலன்னாலும் சரி, நம்ம வந்துட்டு கீப் கோயிங், நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுல நீங்க இந்த ஒர்க் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்க இந்த நார்மலா போய் வேலைக்கு போயிட்டு சம்பளம் கிடைக்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட்ல வந்துட்டு அப்படின்னா நீங்க பண்ணாதீங்க. நீங்க ஒரு ரியல் ஒரு ஆண்டர்பிரினரோட மைண்ட் செட்ல வந்துட்டு அப்படின்னா நீங்க வந்துட்டு பண்ணணும். சரியா? ஃபேஸ்புக் வந்துட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு $17 billion வந்துட்டு கொடுத்து வாங்கணும். அவ்வளவு வந்துட்டு அப்போ வரத்து கிடையாது. அது அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினா உடனடியே அவனுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல. ஆனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு அதை விட பல மடங்குமான மணிய வந்துட்டு அவன் அதுலயே சம்பாதிச்சிட்டான். அது இல்லாம வந்துட்டு 84 சின்ன சின்ன கம்பெனி அவன் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி இருந்தது, சின்ன சின்னதா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டான். இப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்படின்னா மோனோபாலி மாதிரி ஆயிட்டான். அப்ப நீங்க இதே பாருங்க, ஜியோ வந்துட்டு பிகினிங்ல வந்துட்டு எல்லாமே லாஸ்ட்ல சொல்லுங்க. நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய கம்பெனிங்ல வந்துட்டு காலி பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஜெயிண்ட் ஆயிட்டாங்க. ஜெயிண்ட் வந்துட்டு என்ன, ஜெயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இனிஷியலா வந்துட்டு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த டைம் மணி இன்வெஸ்ட் பண்றது வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது நல்லா தெரியும். இது நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைஃப்ல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்றதுங்க, 2-3-4 நோ வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஏதாவது வந்துட்டு நெகட்டிவான விஷயங்கள் மைண்ட்ல உள்ள உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க நான் இருக்கும் நாங்க இருக்கும் நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது கூட எங்களுக்கு நடக்கும். ஆனா நாங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருப்போம். வேஸ்டேஜ் இல்லாம இருப்பதை வந்துட்டு பண்ண முடியாது. நான் ஒரு லாஸ்ட் ட்ரைனிங்ல கூட உங்களுக்கு சொன்னேன், 95% வந்து நீங்க பண்ற வேலைகள் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். அதை நீங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆத்தோட நீச்சல் அடிச்சுட்டு போற மாதிரி, அப்படி இல்லைன்னா எதிர் நீச்சல் அடிக்கிற மாதிரி. சரியா? எதிர் நீச்சல் ரொம்ப நேரம் நம்ம அடிச்சுட்டு போக முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு திருவிழா இருக்கும், ஆனா ரொம்ப நேரம் அடிச்சுட்டு போக முடியாது. அதே டைம்ல அந்த வேஸ்டேஜ் வந்துட்டு இப்ப நகை இருக்குன்னு வச்சோம், ஒரு கோல்டு இருக்கு அப்படின்னா கோல்ட அப்படியே போட முடியாது. கோல்ட வந்துட்டு நீங்க வேர் பண்ணணும் அப்படின்னா அது ஜுவல்லரியா மாறணும். அப்ப கோல்டு ஜுவல்லரியா மாறணும் அப்படின்னா அது வேஸ்டேஜ் இல்லாம ஜுவல்லரி பண்ண முடியாது. கட்டியா வண்டிகள் தான் சுத்தணும். எக்ஸாக்டா வந்துட்டு அது இங்க இருக்கும். அப்ப நீங்க வந்து நார்மலா பீப்புள்ஸ் வந்துட்டு நோ சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. அது நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க போகக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு அப்படின்னா நீங்க வளர்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா நீங்க சின்ன சின்ன பீப்புள் இருக்கிறதுனால நான் வந்துட்டு நான் ஒரு இருக்காரா இல்லையா தெரியல. நான் லாஸ்ட் டைம் கூட அவர் வந்துட்டு நான் கூப்பிட்டேன். கௌதம் அப்படின்னு நிறைய ஒரு நாலேஜ் ஸ்டோரி இருக்கு. கொஞ்சம் பேர் எல்லாம் வந்துட்டு ஆபீஸ்ல இருப்பாங்க நினைக்கிறேன். நான் இருக்கீங்க கௌதம் இருந்தாரு, நான் ஆனலைஸ் பண்ணணும். சேலம் கௌதம், அவரோட பிக்சர் வந்தது நான் இருக்கீங்க, அவர் பேனலிஸ்ட் பண்ணிடும் வந்து
screen la porunga. Okay, good, very good. Eppadi irukkeenga? Nalla irukken sir. Bangalore la irukkeenga? இல்ல சார், கோயிலுக்கு போனான்னு சொல்லி இருக்காங்க, அதுக்காக. ஆமா ஆமா சார். சார் நெக்ஸ்ட் வீக் சார். நெக்ஸ்ட் வீக் சரி. ஓகே, உங்களோட பேரும் சொல்லுங்க. நீங்க இங்க டிசிஆர் கஸ்டமர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நான் கஸ்டமர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பேரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் மெர்ச்சனைசிங் மேனேஜரா. அப்புறம் இங்க கோவிட் காரணத்துக்காக நான் இங்கே ஊருக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே கொரோனா ரொம்ப ஜாஸ்தி பரவிட்டு இருந்ததுனால இங்கே ஊர்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கம்பெனியும் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம், கூப்பிடல. பட்டு சரி, நான் டைம் பீயிங் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லுக் பண்ணிட்டே இருந்தேன் சார். ஸோ நிறைய சக்சஸ் ஸ்டோரி சார். ஆமா சார். சார் ஒன்பது மாசம் ஆச்சு சார். சார் 1.85 lakhs சார். இல்ல சார், நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சார். நான் லோன் எடுத்து நான் எதுவுமே இந்த மாதிரி பழக்கமே இல்ல சார். எனக்கு லோன் எடுத்து செய்யறது நீங்க லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரியுதுங்களா? இப்ப அவரோட ஸ்டாண்ட் வந்துட்டு அப்படின்னா லோன் எடுத்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால அவர் லோன் வாங்கல. நம்ம வந்துட்டு அப்படின்னா எப்படியாவது ஒரு லோன் எடுத்தாவது லோன் அளவியாவது லோன் வாங்கி நம்ம வந்துட்டு அப்படின்னா மாட்டிக்கிறது அப்படின்னு நம்ம வந்துட்டு அப்படின்னா இருக்கலாம். சரி, ஓகே. நீங்க ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், நான் நிறைய பேருடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏதோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டே இருப்போம் சார், கூகுள்லயும். ஏன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இல்ல வேற என்ன மாதிரி கேட்டுருந்தோம்னா நம்மளுக்கு அது மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரைட் திங்ஸ் நீங்க சர்ச் பண்ணிட்டப்போ ரைட் திங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஸோ அப்படிதான் நீங்க எனக்கு கிடைச்சிங்க சார். வெளியில நீங்க வந்து நீங்க தனியா ஒவ்வொருத்தருமே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெளியில. அதுக்கப்புறமேட்டு நீங்க இங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கிளப்ல வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். நீங்க ரெகுலரா நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் போது நீங்க மற்றவங்க பேசுற மாதிரி எம்சி ப்ராடக்ட் அந்த செஷன் எல்லாம் பண்றது அதெல்லாமே எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணலாம். அப்ப என்ன அப்படின்னா நம்ம வெளியில பேசுறதும் நம்ம வந்துட்டு உங்க உள்ள ப்ரோக்ராம்ல நம்ம பேசுறதும் வந்துட்டு கம்யூனிகேஷன். சரியா, கம்யூனிகேஷன் பேசும்போது என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்துட்டு பேசணும். சரியா, இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லணும். அது எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லணும். அதே மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டே ஒன்ல இருந்து இது பழகிக்கோங்க. பேசுறதுக்கு வந்துட்டு விருப்பப்படணும். எல்லாருமே வந்துட்டு என்ன பேசாம வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஒரு குழந்தை வந்துட்டு என்ன அப்படின்னா பேசவே இல்லைன்னு நிச்சயம். இந்த குழந்தை வந்துட்டு ஊமன் அர்த்தம். ஊமை வந்துட்டு எப்படி பாடகராக பாடகியாக ஆக முடியாது. உங்களோட வாய்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களோட வோக்கல் கார்டில் இருந்து வரக்கூடிய வார்த்தை டொனாலிட்டி, அதுக்கப்புறம் வாய்ஸு,
அதுக்கப்புறம் கம்போஸ்டாக கொண்டு போகிறது. அவங்கவுங்களோட குரலை வந்துட்டு நீங்கள் காந்தமாக மாற்றுறதுக்கு வந்துட்டு அவங்களால முடியும். அதுக்கு கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா பண்ணிடலாம், அதில் ஒர்க் பண்ணோம். சரியா? சரி ஓகே சார். நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க சார்? பிப்ரவரி மந்த் எண்ட் சார். பிப்ரவரி அப்படின்னா மந்த் எண்டு தான் நீங்கள் பார்த்தீங்க? ஆ, அந்த பேட்ச்ல தான் வந்தேன் சார். எவ்வளோ நாள் ஆகுது கரெக்டாக சார்? ஒரு மாதம் சார், ஒரு மாதம் ஒரு வாரம். ஒரு மாதம் வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு ஆகுது சார். ஓகே. நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்துட்டு வரும்போது உங்களுக்கு ரெவலேஷன் தெரியுமா? தெரியாது சார்.
அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா பேஸ வந்துட்டு கண்ணாடியில என்னாலே பார்க்க முடியல சார். பயந்துட்டேன் நானே, என்ன ஒரு என்னமோ சாப்பிட்டு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன். இந்த மாதிரி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ராடக்ட் ஓரமா வச்சுட்டு மெடிக்கேஷனுக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் லீவ் போட்டேன் சார் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேஸ் இருந்துச்சு, யாரு நான் பார்க்கவும் முடியாது, பார்த்தா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக 2 வாரம் லீவ் போட்டேன் நான். அப்புறமேட்டு மெதுவா டாக்டர் கொடுத்த மெடிசனும் சரியாகல சார் எனக்கு. அப்புறம் சிம்பிளா நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணெய் தொடணும் சார் மூஞ்சில, தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தொடவுன்னு. அவங்க வந்து நிறைய க்ரீம் எல்லாம் கொடுத்தாங்க சார், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சொன்னபடி ஒரு மாதிரி இருந்தா ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு. அப்புறம் தேங்காய் எண்ணெய் தொடவுன்னு சரியா போயிடுச்சு சார். வந்ததும் வந்ததும் சரியில்லை, மாற்றதும் சரியில்லை, நாற்றும் சரியில்லை. ஆமா சார், ஆமா சார். அப்புறம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், உங்ககிட்ட பேசுறேன் சார். நீங்க வந்துட்டு சொன்னீங்க எந்த ஒரு ஃபுட் எடுக்கிறதுக்கும் ஒரு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் இருக்கு, நீங்க எடுத்த மெத்தட் தப்பு, அவங்க உங்களுக்கு சொல்லி தந்தது தப்பு, உங்களுக்கு கைட் பண்ணது தப்பு. எங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு, நான் வந்துட்டு உனக்கு எப்படி சொல்லி தருவோம்னா என்ன மாதிரி சாப்பிடணும், எப்படி நீ வெயிட் குறைக்கணும்ன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹேண்ட் ஹோல்டிங் ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஸோ நீ வந்துட்டு உனக்கு இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின், இல்லைன்னா உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். ஆனா நீங்க அந்த சொன்ன வார்த்தை வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஐயோ எனக்கு ரவி சார் என்னை விட்டு போறாரே அப்படின்ற மாதிரி எனக்கு. ஏன்னா அந்த ஒரு 5 நாள் ஜெர்னி வந்துட்டு எனக்கு வந்து லைஃப் லாங் இருக்கணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்ப வந்துட்டு என்னடா இது மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன், இல்ல நான் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டேன் சார் இந்த மாதிரி, இல்ல சார் நான் அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு நான் உங்களை சொல்றேன் அப்படின்னு. நீங்க வந்து சொன்னீங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்கன்னா அது வேலைக்கே ஆகாதுங்க, டிசிஷன் மேக்கர் நீங்க தானே அப்படின்னா. ஆமா இல்ல இல்ல சார், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நான் வந்து பேசி உங்களுக்கு வந்துறேன் அப்படின்னா. அப்புறம் அப்பாட்டி பேசி அம்மாட்டி பேசிட்டு ஈவினிங்கே ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். இல்ல சார் நீங்க வந்துட்டு அதான் நீங்க அந்த ஆப்ஷனல் தான் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க பேசினது. அதனால எனக்கு என்னன்னா வேற ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன் சார் நானு. ஆனா ஒண்ணுமே நீங்க சொல்லாம பேசுறது மகிழ்ச்சின்னு சொன்னோடனே எனக்கு என்னடா இது டப்புன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏதாச்சும் சம்திங் இருக்குது இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல பட்டுச்சு சார். சரி எல்லாமே நீங்க எல்லாமே இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இதுல வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு நீங்க யார் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்களோ இது பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இதுலயே நான் ட்ரை பண்ண நான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு அன்பார்ச்சுனேட்லி கனெக்ட் ஆகும். ஒரு 9 மாசம் ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு 9 மாசம் வேலை இல்லாம இருக்காரு. கல்யாணம் ஆகி வந்து ஒரு ஒய்ஃப், குழந்தைங்க, ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் ஹெர்பல் லைஃப் வந்துட்டு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. இப்ப வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்ல வந்துட்டு பிப்ரவரி 8 வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா என்ன சார் பேசுனது நான் தானே கிரண் பேசுனேன்?
கிரண் பேசுற அப்படி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. உங்க ஸ்டோரி தரந்துச்சு சரியா? ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா, நம்ம என்னால வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவுமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். நம்ம பண்றதா பண்ணலயே அது வந்துட்டு அவரோட சாய்ஸ். சரியா தானே? நம்ம என்னோட பெஸ்ட் ஷாட் வந்துட்டு அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எவ்வளவு ஃபுட் வந்துட்டு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு தெரியும். இப்ப ஏற்கனவே கொடுத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவங்க பர்சனலா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க. வெறும் பிசினஸ் கார்டு மட்டும் இருப்பதை வந்துட்டு பண்ணியிருப்பான். அதனாலதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்படின்னா ஷேக் வந்துட்டு டெலிஷியஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஷேக் வந்து செம டேஸ்டா இருக்கும். அவங்க வாயில வச்சாங்க அப்படின்னாலே ஷேக் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு வச்சு செய்யற மாதிரி ஷேக் வாயில வச்ச உடனே அந்த டேஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படி இழுத்துட்டு வந்துடும். நிறைய பேர் வந்துட்டு ஷேக் ப்ரோக்ராம் நிறுத்துறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு ஷேக் டேஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்காது. அதனால நீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். என்ன ரிசல்ட் கிடைச்சது உங்களுக்கு? சார் மொத்தம் 6.5 கிலோ சார். ஓகே, இப்போ ரீசெண்டாக சேர்த்து 6.5 கிலோ வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, சாப்பிட்டா அதே சாப்பிட்டா வேறு செட்டு? சரி, ஓகே, வேறு செட்டு. அப்புறம் எழுத்து என்ன இம்ப்ரூவ் ஆனது முதலைக்கு இப்பயா? சார் முந்தி வந்துட்டு படியேறினா மூச்சு வாங்கும் சார். அதுக்கப்புறமேட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு சார் எனக்கு தை ரீஜியன்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஃபால் சார். தை ரீஜியன்ல வந்துட்டு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்து அது எப்படி இருக்கு சார்? இப்போ ரொம்ப பரவாயில்ல சார். போட்டோ எடுத்தீங்களா? நீங்க முதல்ல எடுத்தீங்களா? வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன் சார், பர்சனலா வச்சிருக்கேன் சார். நான் கண்டிப்பா சார். அன்னைக்கு எடுத்துட்டேன் சார். வந்துட்டு வரும்போது எப்படி இருக்கும் சார்? பயங்கரமா இச்சஸ் இருக்கும் சார் எனக்கு. என்னது ஆஃபீஸ்ல உட்காந்து இருக்கவே முடியாது சார். ஒரு அர்ஜ் ஆஃப் இச்சிங் இருக்கும் சார். பாத்ரூம் போயிட்டு எப்படியே சுரிஞ்சிட்டு இருக்கலாம். அந்த வந்துட்டு ஒரு அது சுரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சென்சிங், ஒரு ரிலாக்ஸிங் மூடு வரும் சார். அந்த ரிலாக்ஸிங் மூடு வந்து மைண்ட் அடிக்கடி வேணும் வேணும்னு கேட்கும் சார். ஆனா சொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா ஃபுல்லா புண்ணா இருக்கும் சார். இல்ல சார் முந்தி வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 times இச்சஸ் வரும் சார்.
இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு நைட்டு மட்டும் ஒரு சில சமயம் மட்டும் தான் சார் வரும். நீங்க சாப்பிடும் போது சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்களா மத்தியானம்? ஆமா சார். மத்தியானம் சாப்பிடுறது இந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறது இதெல்லாமே எடுக்கும்போது எது வந்துட்டு சாப்பிட்டா இன்ச்சஸ் அதிகமாகுதோ அது வந்துட்டு கட் பண்ணும் கொஞ்ச நாளைக்கு. ஓகே சார். கொஞ்ச நாளைக்கு நீங்க கட் பண்ணீங்கன்னு மீதி இருக்கிறது நிக்கிறது வந்துட்டு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே ஓகே சார். ஏன்னா நீங்க வந்துட்டு கரெக்டா சொல்லி தந்தீங்க சார், 250 ml உங்களுக்கு வாட்டர் அடிச்சு சொன்னீங்க, 250 ml சோயா மில்க் அடிச்சு சொன்னீங்க. பண்ண முடியாது உங்களுக்கு எப்படின்னா தலைக்குள்ளார வந்துட்டு
ஒரு பிளேட் எடுத்து ஒரு 10 பிளேட் எடுத்துட்டு சில்வர் பிளேட் எடுத்து கீழே போட்டா என்ன மாதிரி சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்ட் வரும் சார் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு மெடிசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வெக்கேஷன் வந்தப்ப கேட்டா டாக்டர் வந்துட்டு இது வந்துட்டு 100க்கு 1 இந்த மாதிரி மைக்ரைன் ப்ராப்ளம் வரும், பட் இருந்தாலும் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மெடிசன்ஸ் தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உட்காந்து அழுவாங்க சார் பயங்கரமா, அழுவாங்க. 4 வருஷம் சார். ஒரு 45 மினிட்ஸ் பேசியிருப்போம் சார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஏன்னா இவர் வந்துட்டு பாஸ்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டேன், நான் இதுல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு அங்க ஒர்க் பண்ணியாச்சு. அப்புறம் உங்க ஒய்ஃப் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி என்னாச்சு சார்? அவங்களுக்கு இப்ப அந்த மைக்ரைனு வந்துட்டு சுத்தமா இல்லை சார். மைக்ரைன் இல்லாம இப்ப வந்துட்டு கீழ் குடிஞ்சாங்கன்னா 3 to 4 days வந்து கம்ப்ளீட்டா இல்ல சார். அதுவும் இல்லாம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே குமிஞ்சாங்கன்னா தலை சுத்தும் சார் அவங்களுக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தலை குத்துற மாதிரி இருக்கும். அது இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த 9 மந்த்ஸா இருந்துச்சு சார். அதனால அவங்களுக்கு கூட்டுறதுனாவே பயப்படுவாங்க சார், வீடு கூட்டுறதுனாவே. அப்போ வந்துட்டு இந்த 3 நாள் குடிச்சு அந்த வீடு கூட்டுறதப்ப தலைவலிச்சாங்க, தலைவலிக்கவே இல்லை சார். அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொன்னு சார், நாங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசுறப்ப ஹைலைட் பண்ண மறந்துட்டோம் சார். அது என்னன்னா டெய்லி அவன் ஏஞ்சா வாமிட் எடுப்பா சார், ஏஞ்சவனே வாமிட் எடுத்துருவா. எப்படி வருது ஏன் வருன்னு தெரியல. அது டாக்டர்கிட்டே கேட்டோம், அதுக்கு ஒரு 4-5 மாத்திரை கொடுத்தாங்க, அது சரியாகல. அப்புறம் விட்டோம், பட் ரெகுலர் ஹேபிட்டா இருந்தோம். நாங்க வந்துட்டு 10 நாளா 15 நாளா ப்ரோக்ராம் எடுத்தோம், நாங்க பாட்டுக்கு இருந்தோம், இந்த மைக்ரைன் சரியாயிடுச்சுன்னு விட்டுட்டோம், எனக்கும் வெயிட் கம்மியாகுது, இந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகுதுன்னு விட்டோம். 16வது நாள் என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு சார், நீ வாமிட்டே எடுக்கிறது இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவளும் சொன்னான், ஆமா நான் வாமிட்டே எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னான். அதாவது என்ன, இது ஒரு டெய்லி சேஞ்ச்னால பழக்க தோஷன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். அது வந்துட்டு மாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்கோம், ஆகல. ஆனா இது வந்துட்டு நின்னது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் வந்து ப்ராடக்ட் மேல வந்துச்சு சார். அது அந்த வாமிட் நிக்கிறதுக்கு நாங்க என்னென்னமோ பண்ணோம், என்னென்னமோ நானும் சொல்லி பார்த்தேன், அவ வந்துட்டு அவளும் ட்ரை பண்ணா. பட் அது அறியாம உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் இது மென்ஷன் பண்ணாம சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு சார் இந்த ப்ராடக்ட் மேல. அப்ப ரொம்ப கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தெரியாது
சரியா? ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு அப்படின்னா நம்ம கவனிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு வயசுல 100 வயசு இல்ல, 28 வயசு தான் கரெக்டா? 25 சார். அவங்க 25 தான். அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க, நான் 3 வயசு ஜாஸ்தியா சொன்னேன். வருத்தப்படுறேன். நீங்க செஷனா இருந்தாலும் சரி, ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நடுவுல வந்துட்டு அப்படின்னா, நடுவுல நீங்க ஒருத்தர் அட்டன் பண்ணி ஒருத்தர் அட்டன் பண்ணல அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு மேட்ச் ஆகாது. பாத்தீங்கன்னா அங்க வைக்கணும். கரெக்டா இது எப்படி தெரியும்?
இப்ப இல்ல சார், இப்போ ஒரு ஃபைவ் டே லாஸ்ட் வீக்கா நீங்க வீட்டுல ஃபங்க்ஷன் பிஸியா இருந்தீங்க சார்.